வெல்கம் டு பிவஸ். இந்த வீடியோ வந்து ட்ரான் செயினுக்கு ரிலேட்டடான ஒரு வீடியோ. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிப்ஸ்டிக் குளோபல்ன்ற ஒரு கம்பெனி வந்து புதுசாக ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமால் நிறைய பெனிஃபிட் இருக்குது, லாங் டர்மாகவும் இந்த கம்பெனி போகணும் நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு. ட்ரான் கிரிப்டோ காயினுடைய வேல்யூ 2017 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ லான்ச் பண்ணும்போது இதோடைய வேல்யூ வந்து 0.002 யூஎஸ் டாலர் தான் இருந்திருக்கு. இதோட ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தோம்னா 0.30 சென்ட், அதாவது இந்திய மதிப்பு படி 20-25 ரூபா வரைக்கும் இதோட வேல்யூ போயிருக்கு ஹையஸ்ட்டாக. அதே போல் ஃபியூச்சரில் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நாமளும் நிறைய ப்ரிடிக்ஷன்ஸை யூடியூப்பில் பார்த்துருப்போம், ப்ளஸ் கூகுளில் சர்ச் பண்ணாலும் இதோட ப்ரிடிக்ஷன் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் இதோட வேல்யூ வந்து 75-1000 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கம்பெனி அதாவது எலிப்ஸ்டிக் குளோபல் கம்பெனி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்கீம், அது என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த கம்பெனி நமக்கு சிம்பிளாக சொல்ல வரது என்னென்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பேஸ்டு கம்பெனி தான் இதுவும். ஆல்ரெடி நம்ம ட்ரான்சைனில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து என்ன ஆச்சு, இப்போ கொஞ்ச நாளாக சரியாக நம்மளால் வித்ட்ராவும் பண்ண முடியல, எடுக்கவும் முடியல அமௌண்ட்டை. இது எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்குது இப்போ ப்ரெசென்ட்டு. ஆனால் டெய்லி அமௌண்ட்டு மட்டும் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது ட்ரான்சைனில். ஆனால் நம்மளால் வித்ட்ரா மட்டும்தான் பண்ண முடியல. அதனால் சில ஃபியூச்சர் அதாவது ட்ரான் வேலெட்டில் வந்து அமௌண்ட் இல்லாதனால தான் அதில் வந்து வித்ட்ரா பண்ண முடியல. மேலே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ட்ரான் வேலெட் ஓப்பன் பண்ணால் 0 டாலர், அதாவது 0 ட்ரான் தான் காட்டும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இந்த கம்பெனி நிறைய ஃபீச்சர்ஸு ப்ளஸ் நிறைய செக்யூரிட்டி லேயரோடு இந்த ட்ரான்சைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சேம் ட்ரான்சைன் ப்ராசஸ் தான் இதுவும். நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, அதாவது ட்ரான் காயினை எவ்வளோ வாங்கி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற போல் நமக்கு இதில் கமிஷன் கிடைக்கும். டெய்லி 1% கமிஷன் கொடுப்பாங்க. இது வந்து டெபாசிட் டு த எலிப்ஸ்டிக் குளோபல் கமிட்டி ஃபண்ட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்கார்டிங். அதாவது நாம் வாங்குகிற ட்ரான்சைன் வந்து, இப்போ ட்ரான் காயின் வாங்குகிறோம், நம்ம வாங்கின ட்ரான் காயிலேருந்து யாருக்கு எவ்வளோ ஃபீ போகுதுன்னு டீட்டெயிலாக இருக்குது. 5% வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ, 1% இன்சூரன்ஸுக்கு போகுது. ஆப் ஸ்பான்சருக்கு, அதாவது நமக்கு மேலே யார் நம்மளை ஸ்பான்சர் பண்ணுறாங்க அவனுக்கு 1% போகுது, 10% வந்து கமிஷனாக போகுது. பேலன்ஸ் இருக்கிற 82% வந்து நம்மளுக்கு டெய்லி ரிட்டர்னாக கிடைக்கும் அமௌண்ட்டு. கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்ரா ஈச் வித்ரா வில் டிடெக்ட் 10% ஃபீ ஃப்ரம் த மேட்சிங் கமிஷன் யூ ஹவ் ரீச்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12 லெவல், பிஃபோர் நம்ம ட்ரான்சைன் வந்து 17 லெவல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இதில் 12 லெவல் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஸ் ஃபீ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது 10 ட்ரான் நமக்கு டெய்லி ரிட்டர்ன் வந்தால் கூட அதில் 1 ட்ரான் தான் நமக்கு பிடிப்பாங்க, 9 ட்ரான் வரும். பிஃபோராக இருந்த ட்ரான்சைனில் நம்ம பார்த்துருக்கோம், 9 ட்ரான் ஒவ்வொரு மாதிரி கேஸ் ஃபீயாக போயிருக்கு. எனக்கே அது கூட நிறைய முறை நடந்திருக்கு. 10 ட்ரான் வித்ரா பண்ணலான்னு பார்க்கும்போது 9 ட்ரான் வரைக்கும் எனக்கு கேஸ் ஃபீயாக போயிருக்கு. அதான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்லேயே இப்போ ப்ரெசென்ட் என்னென்ன புது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்க்கலாம். நியூ கான்ட்ராக்ட் அசைன் ஃபார் மேக்ஸிமம், அதாவது லாங் டர்முக்காகவும் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெபிலிட்டியாக அந்த கம்பெனி லாங் டர்மாக மூவ் ஆகணும். திஸ் பிக்சர் ஷோஸ், இது வந்து இந்த பிக்சர் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ரிசீவ் 310% ரிட்டர்ன். நம்ம போடுற ட்ரான் காயினுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 310% நமக்கு ரிட்டர்ன் வருது. அதுலேயும் டெய்லி 1% நமக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பி அ பார்ட் ஆஃப் அவர் அமேசிங் கம்யூனிட்டி அண்ட் ரிசீவிங் 310%. இந்த கம்பெனி நம்ம டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணுறதுனால, அதை வாங்குறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. 24 ஹவர்ஸில் நமக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 1% டெய்லி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். இதுபோல் கண்டினியூ வந்து 310 நாள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 310%. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு P2P கம்யூனிட்டி சப்போர்ட் ஃபண்ட். அதாவது இதில் இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நோ மீடியேட்டர் இன்டர்மீடியேட்டர்ஸ் ஓனர்ஸ் கம்பெனி சிஓ அண்ட் நோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன். அதாவது யாருமே இதில் சிஓவும் இல்லையா, எந்த ஒரு ஹியூமன் பீயிங் ஆக்டிவிட்டீஸும் அதில் இருக்காது. முழுக்க முழுக்க பேர் டு பேர் தான் இந்த சிஸ்டமு. ஸோ 100% நமக்கு எந்த பயமும் இல்லாமல் நம்ம இதில் டெபாசிட் பண்ணலாம், நமக்கு டெய்லி 100% அமௌண்ட் கிடைக்குது. ஸோ எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் நம்ம தைரியமாக மூவ் பண்ணலாம் இந்த எலிப்ஸ்டிக் குளோபலில். ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோம்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லெவலில் வந்து 500 ட்ரான்லேருந்து 1000 ட்ரான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெவலில் வந்து 101லேருந்து 300 TRX கொடுத்துருக்காங்க. தேர்ட் லெவல் டெபாசிட் பார்த்தோம்னா 301-700 TRX கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் லெவல் பார்த்திங்கன்னா மினிமம் 701லேருந்து 1,000,000 TRX வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அன்லிமிட்டெட் சைக்கிள், அதாவது ரீடெபாசிட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம 300% நம்ம எடுத்துட்டப்போ நம்ம ரீடெபாசிட் பண்ணால் தான் நமக்கு அமௌண்ட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷனால் நமக்கு இதில் ட்ரான் எப்போவுமே ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ ட்ரான் 0 ஆகிறதுக்கு
0% சான்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பிரச்சனை தான் ட்ரான் வாலெட்னு நினச்சிக்குவோம். ஓகேங்களா, இந்த ட்ரான் வாலெட் வந்து எப்போவுமே ஃபில் ஆகிட்டே இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா, ரீடிபாசிட்ஸ் நாம் தான், நாம் வாங்குகிறோம், ஃபுல்லாக அமௌண்ட்டை எடுத்துகிறோம், திரும்ப ரீடிபாசிட் பண்ணுறோம். ப்ளஸ் நியூ சப்போர்ட்டர்ஸ், அதாவது நியூவாக ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் நமக்கு ட்ரான் வாலெட்டு எம்டி ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ப்ளஸ் எலிபிசிட்டி டெபிட் கார்டு, ப்ளஸ் ஆன்லைன் கேம்ஸு, குளோபல் ஃபின் சர்வீஸ் இது போல் நிறைய இருக்குது இதில். ஸோ இதில் நமக்கு மெயினாக ரீடிபாசிட் தான் இதில் நமக்கு மெயினான ஒரு சப்போர்ட்டரு. ப்ளஸ் நியூவாக ஜாயின் பண்ணுற சப்போர்ட்டர்ஸுக்கு மெயின் சப்போர்ட் இதில் சொல்லப்போனால். ஸோ ட்ரான் வாலெட்டு எம்டி ஆக சான்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி, ஆகிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, எலிப்சிட்டிக்கு சப்போர்ட்டர்ஸ் அதாவது எக்கோ சிஸ்டம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பேங்கிங், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பிஃபோர் அந்த ட்ரான் வாலெட்டில், கேம்ஸு, டைஃபை அதாவது டெபிட் கார்டு, இவங்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 100% நமக்கு ரிட்டர்ன் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகே, மேட்சிங் கமிஷன் பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட் லெவலில் 30% நமக்கு கிடைக்குது, செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் போகும்போது 10% கிடைக்குது, ஃபோர்த் லெவல் ஃபிஃப்த் லெவல் நம்ம ரீச் ஆகும்போது 8% கிடைக்குது, சிக்ஸ்த் லெவல் செவன்த் லெவல் ரீச் ஆகும்போது 6% கிடைக்குது, எயித் லெவல் நைன்த் லெவல் ரீச் ஆகும்போது 4% கிடைக்குது, நெக்ஸ்ட்டு 10th லெவல் டு 12th லெவல் ரீச் ஆகும்போது நமக்கு 2% கமிஷன் கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 10% டைரக்ட் கமிஷன், அதாவது நாம் யாராவது இப்போ ஜாயின் பண்ணி விடுறோம் நம்ம கீழே, அவங்க ஒரு 1000 ட்ரான் வாங்குறாங்கனால அதில் நமக்கு 10%, அதாவது எவ்வளோ 100 ட்ரான்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல் அவங்க வந்து ரீடெபாசிட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு 10% கிடைக்கும். அவங்க ரீடெபாசிட் மறுபடியும் 1000 ட்ரான் வாங்குறாங்க, அதில் 10% பார்த்தோம்னா 100 ட்ரான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டும் இதில் இருக்குது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம தைரியமாக இருக்கலாம் அதில்.